ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ஃபர்கிவ்னஸ், அதாவது மற்றவங்களை வந்து நம்ம மன்னிக்கிறத பற்றியான ஒரு சின்ன வீடியோ நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஃபர்கிவ்னஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஐ திங்க் நான் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத வச்சு நான் இந்த வீடியோவில் குவிக்காக சொல்கிறேன். அதாவது நான் எடுத்துருக்கிற வசனம் வந்து எஃபேசியன்ஸ் 4:32. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதை விட நமக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ஒரு பதில் வந்து ஆண்டவர்கிட்டருந்து இருக்க முடியாது. என்னன்னா ஆண்டவர் கடவுள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்தாரு. நம்ம செஞ்ச பாவத்துக்கு, நம்ம செஞ்ச துரோகத்துக்கு, நம்ம எப்படிலாம் நடந்தோமோ, கடவுளுக்கு விரோதமாக நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ, எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைச்சதில்ல. கிறிஸ்துவின் மூலமாக, அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைச்சதில்ல. அப்போ அதே மாதிரி நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறது. எனக்கு தெரியும் இது வந்து ஓகே, இது ஒரு வசனமாக, இதை நம்ம வந்து ஒரு ஆண்டவரோட வார்த்தையாக நம்ம இதை நம்பினாலும், இப்போ ப்ராக்டிக்கலாக அப்படி நம்ம ஃபர்கிவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவரோட விஷயங்கள் எல்லாமே ஈஸின்னு அவரும் சொல்லலை. அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அது ஒரு இடுக்கமான வாசலாக தான் இருக்கும். அது வந்து இட்ஸ் நாட் அ கேக் வாக். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா என்றைக்குமே இருக்காது. அது கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஆனால் அவர் நமக்கு கிருபை தருவார். அந்த கிருபையினால் நம்மளால் இது செய்ய முடியும். இட்ஸ் டிஃபிகல்ட், இது கஷ்டம், ஆனால் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ஆவியானவர் பார்த்துக்குவார். என்னன்னா நம்மளோட, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த வசனத்தை நம்பி, இந்த வசனத்துக்கு நான் சப்மிட் பண்றேன்ப்பா, எனக்கு என்னோட மனசுக்குள்ள அந்த கசப்பு வேண்டாம், என்னோட மனசுக்குள்ள இருந்து ஒருத்தங்களை மன்னிக்கிறதுக்கான கிருபை நீங்க எனக்கு தாங்க அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சு ஆண்டவர் கிட்ட கேட்டீங்கன்னா, அவர் கண்டிப்பா அந்த பர்சன் வந்து மன்னிக்கிறதுக்கான கிருபை உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நீங்க கேட்கும் போதும் நம்மளோட மனசு எப்படி, எந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம கேட்கணும் அப்படின்னாலும், ஓகே எனக்கு இவ்வளோ தப்பு பண்ண எனக்கு, இவ்வளோ பாவம் பண்ண எனக்கு கிடைச்ச இந்த மன்னிப்பு, நான் வந்து இப்போ நம்ம நார்மலாகவே ஜென்ரலாகவே நம்ம ஒரு விஷயம் அப்படி தானே, நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, ஒரு நன்மை கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை நம்ம யாருக்குமே கொடுக்காம, யாருக்கிட்டையுமே சொல்லாமல், யாருக்குமே ஷேர் பண்ணாமல் நம்ம மட்டுமே அதை அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா ஜென்ரலாக அதுக்கு பேர் என்ன? செல்ஃபிஷ்னஸ். அப்போ அந்த செல்ஃபிஷ்னஸ் உனக்கு இருக்க வேண்டான்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. சிம்பிளாக நான் உன்னை எப்படி மன்னிச்சனோ அதே மாதிரி நீ மற்றவங்களை மன்னின்றாரு. அதே மாதிரி அதே மைண்ட் செட் உனக்கு இருக்கட்டும். நீ எப்படி என்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியோ, நீ ரிசீவ் பண்ணது அப்படியே நீ மற்றவங்களுக்கு வந்து நீ கொடு அப்படின்றாரு. ஸோ அந்த இடத்துல நமக்கு நிறைய விஷயம் பிரேக் ஆகுது, அது வந்து உடைக்கப்படுது. என்னன்னா ஒன்று, நம்மளோட ஈகோ, பெருமைக்கு எப்பவுமே ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரு. ஸோ மன்னிக்கிறதுனால நம்மளோட பெருமை அவர் அந்த இடத்துல பிரேக் பண்ணுறாரு. ரெண்டாவதா என்ன நடக்குது, ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. நம்ம ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்களுக்கு விரோதமான ஒரு ஒரு கசப்பு, ஒரு பிட்டர்னஸ் நம்ம மனசுக்குள்ள வச்சு 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 அவங்கள பத்தி யோசிக்கும் போது, அவங்கள பத்தி நினைக்கும் போதெல்லாம் நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது இல்ல. ஆனா ஃபர்கிவ் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கே ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது இல்ல. ஸோ நீங்க அவங்களோட பாயிண்ட்ல இருந்தும் யோசிங்க, உங்களோட மனசுல இருந்தும், உங்களோட சைட்ல இருந்தும் நீங்க யோசிங்க. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல வந்து என்ன பிரேக் பண்றாருன்னா, அது ஒரு பாண்டேஜ் பிரேக் பண்றாரு, ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு அந்த இடத்துல. மூணாவதா இன்னொரு விஷயம் பிரேக் ஆகுதுன்னா வெஞ்சன்ஸ். அதாவது ஒருத்தங்களை வந்து பழி வாங்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்லது நம்ம நினைக்கல அப்படின்னாலே அதுக்கு பேர் வெஞ்சன்ஸ் தான். அந்த அந்த பழி வாங்குற அந்த எண்ணத்தையும் ஆண்டவர் பிரேக் பண்ணுறாரு. ஏன்னா அவர் கிளியராக சொல்கிறாரு, நீ பழி வாங்க வேண்டாம், நீ வந்து 7 தடவை இல்லை 70 தடவை கூட நீ வந்து ஒருத்தங்களை மன்னிக்கணும் அப்படின்றாரு. ஸோ இப்படி ஆண்டவர் வந்து நிறைய நம்மளோட இருதயத்தில் இருக்கிற கெட்ட விஷயங்கள், தப்பான விஷயங்கள் நிறைய அவர் பிரேக் பண்ணுறாரு. அதனால தான் இந்த ஃபர்கிவ்னஸ், நம்ம மற்றவங்களுக்கு வந்து நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளை நம்ம விட்டு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி அவருக்கு அவரோட ஆவியானவரோட ஹெல்ப் நம்ம வந்து கேட்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, இந்த பர்சன் இவங்க வந்து என்னை இப்படி பேசிட்டாங்க, நான் என்னோட லைஃப்ல அதை கண்டிப்பாக நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன், நீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க, அதே மாதிரி நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். அதாவது எந்த சூழ்நிலை, எந்த இடம், பொருள், லேவல் எதுவுமே பார்க்காம நம்மளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி, வார்த்தைனால், வார்த்தை மட்டுமே போதும், நம்மளை வந்து யாரும் கை நீட்டி அடிக்க கூட தேவையில்லை, சில பேருக்கு வந்து வார்த்தையினால மட்டுமே நம்மளை வந்து ஹர்ட் பண்ண முடியும். ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. சொந்தக்காரங்க, ஃபேமிலியில் இருக்கிறவங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக என்ன எல்லா சுச்சுவேஷன்லையும் நான் அதை அனுபவிச்சிருக்கேன், வேலை செய்கிற இடத்துல அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அவங்களெல்லாம் மன்னிக்கிறது என்னால் கூடாத காரியம்தான். ஏன்னா அது அது வந்து ஒரு ஒரு ஸ்கார் மாதிரி அது மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்.
ஆனால் அதை நான் கேரி பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நான் விடுதலையோடு இருக்கணும், நான் ஃப்ரீயாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஃபர்கிவ் பண்ணு, நீ மன்னிச்சிரு அப்படின்றாரு. இந்த மன்னிக்கிறது ஓகே, இப்போ மன்னிச்சதுக்கு அப்புறம் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு. ஃபேமிலியில் எனக்கு நிறையா என்னை ஹர்ட் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க அந்த டைமில். ஸோ நான் வந்து அப்போது எல்ஆர்எஸ்னு ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் சொல்கிறேன். கேஓ ஜான்னு ஒரு அங்கிள், செமினார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரேக் நடுவில் பிரேக் டைமில் வந்து நான் அவங்கள்ட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி ஏன்னா சகோதரர்களோட ஸ்னேகத்தை குறித்து நம்ம வந்து இந்த மாதிரி சமாதானத்தை குறித்து அன்னைக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அப்போ எனக்கு கரெக்டாக அந்த டைமில் தான் நான் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பேர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தேன். அப்போது நான் அவங்கக்கிட்ட கேட்டது அதுதான், இப்போது நான் இப்படி இருக்கிறது கரெக்டாக, ஆனால் நிஜமாவே எனக்கு ஒரு ரீசன் இருக்குது, அவங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் என்னை வேண்டாம், என்னை ஒரு மாதிரி ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. அப்போ நான் இந்த நிலைமையில் நான் அவங்க பின்னாடி நானாக போகணுமா, பேசணுமா, நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா, இல்லை நான் இப்படி ஒதுங்கியே இருந்துடணுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ மேபி இந்த சிச்சுவேஷன் பார்க்குறவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அவங்க எனக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவங்க வந்து அவங்க ஹீஸ் அ வெரி மச் காட் ஃபியரிங் மேன். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. ஸோ அவங்க எனக்கு சொன்ன அந்த வார்த்தை தான், மன்னிக்கிறதுன்றது மேண்டேட்ரி, தெர் இஸ் நோ க்வெஸ்சன். நீ அவங்கள மன்னிச்சிடணும், இருதயத்துக்குள்ள நீ கசப்பாக வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து நோ டவுட்ஸ், அதை நீ மன்னிச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு அவங்கள மன்னிக்கிறதுக்கான கிருபையை நீ வாங்கிக்கோ, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்கள பற்றியே நீ யோசிக்கிறதோ அவங்கள பற்றி நீ வந்து நினைக்கிறதோ தேவையில்லை, உனக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லை, இந்த மாதிரி கசப்பு இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்றது. இப்போது நான் அவங்க கூட டச்சில் இருக்கணுமா இல்லையா அப்படின்றது அடுத்த முடிவு. ஸோ அது வந்து அடுத்த ஸ்டேஜ். நான் மன்னிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பேசி ஒப்புரவாயிட்டு அந்த மேட்டரை வந்து செட்டில் பண்ணிட்டு நான் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க கூட டச்சில் இருக்கணுமா இல்லையா அப்படின்றது, ஹூ இஸ் தேட் பர்சன், யார் அந்த நபர் வந்து யாரு, என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு, என்னோட ஃபெய்த் லைஃப்க்கு நான் அவங்க கூட டச்சில் இருந்தால் அது அஃபெக்ட் ஆகுமா ஆகாதான்றதும் நான் யோசிக்கணும். ஸோ என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என்னோட ஃபெய்த் லைஃப்க்கு நான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன்னா அது சப்போஸ் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை பாதிக்கும் அப்படின்னா நான் அவங்க கூட டச்சில் இருக்க வேண்டிய தேவையில்லை. பட் பாதிக்காது, அவங்களும் ஹீஸ் அ பிரதர் ஆர் சிஸ்டர் இன் கிரைஸ்ட், அவங்களும் விசுவாசத்தில் இருக்காங்க. எந்த வகையிலும் என்னோட ஃபெய்த் லைஃப் வந்து அவங்க கூட நான் டச்சில் க்ளோஸாக இருக்கிறதுனால அது வந்து பாதிக்க போகிறது இல்லை அப்படின்னா ஐ கேன் கண்டினியூ டு பி இன் டச். ஒரு ஃபெலோஷிப்பில் நான் இருக்கலாம், இருக்கணும், அந்த ஃபெலோஷிப்பை நான் கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா மன்னிக்கிறதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்னாலுமே, வாட் எவர் இட் மேபி, எந்த மாதிரியான ஒரு உறவாக இருந்தாலும் அது ஆண்டவர் கூட நான் இருக்கிற என்னோட வாழ்க்கையை பாதிக்குதுன்னா இட்ஸ் நாட் வர்த் இட். அது சப்போஸ் பாதிக்கலை, என்னை இன்னுமே ஆண்டவருக்குள்ள நடத்துறதுக்கு அது வந்து என்கரேஜிங்காக தான் இருக்கும் அப்படின்னா அந்த உறவை நான் கண்டினியூ பண்ணலாம். இதுதான் ஃபர்கிவ்னஸ் பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல். காட் பிளெஸ் யூ.